கனிமொழியை கதறவிட்ட நிர்மலா சீதாராமன் இப்படி செய்ய முடியுமா? அதாவது நம்மளுடைய பதவிகளிலே பெண்கள் உயர்ந்து, பெண்களில் இந்தியாவில் வந்து மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறது நம்மளுடைய திரௌபதி முர்மு, அதற்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிறது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்றவங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, இந்த 30 ஸ்டேட்டுக்கும் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க, அந்த 30 ஒரு பெரிய ஆள். இவர் வந்து அதாவது ராஜராஜ சோழன் மாதிரி இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேயே இவர் வந்து மிகப்பெரிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்போ ஏற்பட்ட பெருமை மிக்க ஒரு நபர் வந்து ரோட்டோரத்தில் இருக்க காவிரி கடையில் எளிமையாக சிம்பிளிசிட்டின்னு சொல்லுவாங்க, ஹோப்லி சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து அந்த காய்கறியை வாங்கிக்கிட்டு வீட்டில் போய் சமைக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாத இங்கே இருக்கிறவன், இங்கே ஒரு கவுன்சிலர் பொண்டாட்டி கூட போய் ரோட்டோரத்தில் கடை வாங்க மாட்டான், வெறும் மாலில் வாங்குறேன் சாலில் வாங்குறேன்னு சொல்லி. அந்த மாதிரி கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் அதாவது தன்னுடைய ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த ட்ரெயின்ல வந்த ரெக்கார்டு ட்ராக் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு வாங்குவாங்கன்னா, பெரிய 10 வேலைக்காரங்க இருப்பாங்க வீட்டுல, அவங்க போய் காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, சமைக்கிறவங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு போலி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் அடிமட்டத்துல இருக்கிறவங்களுக்கு கஷ்டமோ ஏதோ ஒன்னு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. கண்டிப்பா இது நிர்மலா சீதாராமனுக்கு தெரியும். இந்த கனிமொழி போன்றவர்கள்லாம் இதுங்கெல்லாம் ஒரு அதாவது ஒரு மேனாமேனிக்கு வாழ்க்கை நடத்துற மாதிரிதான் இவங்களுக்கு. இவங்க ஒன்லி நடிக்கிறதுக்கு மட்டும்தான் வருவாங்க. இந்தியாவிலே அதிகமான விதவைகள், இளம் விதவைகள் இருக்கிறது தமிழ்நாடுன்ற பெருமைக்குரிய அந்த கனிமொழி வாயால தான் அந்த சொன்னாங்க. ஆனா இப்ப இன்னமும் 2 கிட்டத்தட்ட அதை பத்தி மறந்துட்டாங்க போல. இவங்களுக்கு அமினிஷா நோய் இருக்கு, பழசெல்லாம் மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் இப்ப புதுசு மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே வந்து இப்ப ஏற்கனவே அவங்க அம்மாவை சிங்கப்பூர் ஆஸ்பத்திரி கூட்டு போன மாதிரி கனிமொழி யாராவது ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா நல்லா இருக்கும்.